விளையாடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, இந்த மாதிரி விளையாடிட்டே இருக்கலாம்னு தோணுதுரா. சமையா இருக்கு இந்த பால்ஸ் எல்லாம் வச்சு விளையாடுறதுக்கே. ஆயிஷா, அதுக்காக ஸ்கூலுக்கே போகாம இங்கே உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பியா? நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டு கீதா சீதாவே நம்ம கிளாஸ்ல தான் சேர்க்க போறாங்களாம். ஏ ஆனியா, அங்கே பாத்தியா ஏதோ தெரு ஃபுல்லாக அவங்களுக்கு தான் எழுதி வச்சிருக்க மாதிரி தெரு ஃபுல்லாக எப்படி போட்டுட்டு விளையாடுறாங்க பாரு. இவங்களை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது ஆனியா, எனக்கு கடுப்பாக இருக்கு. அவங்க மட்டும் எவ்வளோ ஹாப்பியாக எப்போ பார்த்தாலும் விளையாண்டுட்டு இருக்காங்க பாரு. ஏ ஆமாப்பா, ஒவ்வொரு டைமும் ஒன்று ஒன்று புதுசு புதுசாக செட் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. எனக்கே அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கு. இரானியா, நம்ம ஏதாவது பண்ணலாம், இரு யோசிப்போம். பசங்களா, ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருக்கீங்க, போதும் போதும் வாங்க, கை காலெலாம் கழுவிட்டு சாப்பிடலாம். பா, சாப்பிட்ற டைம் வந்துருச்சு பாருங்க, எல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்க எல்லாருமே வாங்க, அஞ்சலி, சாரதி, ஆயிஷா, கீதா, சீதா எல்லாருமே வாங்க, சாப்பிட்டு வரலாம். அப்போ எனக்கும் செமையாக பசிக்குது, சரி சரி நானும் வரேன். ஈ வா கீதா சீதா எல்லாரும் வாங்க போகலாம். ஹே ஆயிஷா, வா சாப்பிட போகலாம். நீங்கள் போங்க, நான் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்துடுற. அப்புறம் எங்கள் அம்மா அவ்வளோ தான் திட்டு, ஒன்று காண போனாலும் அவ்வளோதான். எங்கள் அம்மா என்னை திட்டில, நான் இதை மட்டும் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். நீங்கள் சரி ஆயிஷா, சீக்கிரமாக வா எடுத்து வச்சுட்டு. சரி சரி, நம்ம இந்த பீச்சில் விளையாட டாய்ஸ் கிட்ட மட்டும் எடுத்து வச்சிருவோம் பத்திரமா, அப்புறமா வந்து கூட மறுபடியும் எடுத்துக்கிருவோம். இல்லாட்டா எங்கள் அம்மா ஒன்று காண போனாலும் அதை தரமாட்டேன்னு சொல்லிடுவோம். சரி, இங்கே எடுத்து வச்சுட்டு போவோம், போய் சாப்பிட்டுட்டு வந்து மறுபடியும் விளையாண்டு செஞ்சு சமையல் வர மணக்குதே, தாழ தூக்குது, சீக்கிரம் வாங்கிட்டு போய் சாப்பிடுவோம். ஹே ஆனியா, எல்லாருமே போயிட்டாங்க, இப்போ ஏதாவது நம்ம பண்ணி விட்டுடலாமா? அந்த மண்ணில் விளையாட முடியாத மாதிரி ஏதாவது பண்ணிடலாம். எங்கிட்ட ஒரு சம பிளான் இருக்கு ஆனியா, அதே மாதிரி பண்ணலாம் வா. ஹே சாரா, நீ போடுற பிளான் எல்லாமே சொதப்பிடும். அன்னைக்கும் அப்படி தான் ஏதோ பிளான் போடுறேன்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுட்டேன், இன்றைக்கும் அந்த மாதிரி மாட்டி விட்டுட்டேன், நான் என்ன பண்ணுறேன்? அதெல்லாம் பயப்படாது ஆனியா, கண்டிப்பாக இந்த தடவை நம்ம மாட்டிக்க மாட்டோம். என்கிட்ட செம்மையாக ஐடியா இருக்குது, நீ வா, நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. ஹே இங்கே பார்த்தியா, இது எல்லாமே பழைய வேஸ்ட்டாக போன கோன் தான். இந்த கோனெல்லாம் வச்சு இந்த இடத்துல மாட்டு சாணி போட்ட மாதிரி நம்ம பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இங்கே மாடு தான் சாணி போட்டுச்சுன்னு சொல்லிட்டு யாருமே வந்து விளையாட மாட்டாங்க. ஹே லூசு சாரா, அன்றைக்கும் இதே ஐடியாவை தான் கொடுத்தேன், அப்புறம் அவங்க ஈஸியாக அந்த ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, அதே மாதிரி இன்றைக்கும் கண்டுபிடிச்சா என்ன பண்ணுறதா? இந்த ஐடியா வேஸ்ட்டு சாரா, வேறு ஐடியா இருந்தால் சொல்லு. ஹே அந்த மாதிரி ஸ்மெல் இனிமேல் வராது, இந்த கோன் ஃபுல்லாக கெட்டு போன கோன். அதுவும் இல்லாமல் இதில் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கேன், இதில் கோன் ஸ்மெல் வரவே வராது. அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, கண்டே பிடிக்க முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஹே என்ன சொல்கிற, உண்மையாவா? சரி சரி, நீ போடு பார்க்குறேன் ஸ்மெல் எப்படி இருக்குன்னு. கோன் மாதிரி ஸ்மெல் வந்தால் ஆனால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்கப்பா, அன்றைக்கும் அப்படி தானே கண்டுபிடிச்சாங்க. ஹே இந்த தடவை கண்டுபிடிக்க மாட்டாங்க, இங்கே யாராலையும் வந்து உட்காந்து விளையாடவே முடியாது. அவங்க விளையாடுற எல்லா இடத்துலையுமே போட்டு விட்டுருவோம், இனிமேல் அவங்க வந்து விளையாடவே முடியாது. இந்த மண்ணெல்லாம் தூக்கி கீழே போட்டுட்டு அவங்க இந்த இடத்துல விளையாட முடியாது பண்ணிடலாம். நம்ம பாரு நீ வேணா, நான் எல்லா இடத்துலையும் போட்டு விட்டுடுறேன். அதே மாதிரி நம்மளோட மாடை கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தி விட்டுருவோம், அப்பதான் மாடுதான் போடுச்சு நினைச்சுப்பாங்க. ஹே சாரா, ஒரு நிமிஷம் இரு, நான் எதுக்கும் ஸ்மெல் பண்ணி பாக்குறேன். ஹே ஆமா சாரா, ஸ்மெல் எதுவுமே வரவே இல்லை, வேற மாதிரி ஏதோ பேட் ஸ்மெல் தான் வருது. நான் தான் சொன்னல, நீ தான் நம்பவே இல்லை. இரு இரு, நான் போயிட்டு மாடை கூட்டிட்டு வந்துடுறேன். எங்க வீட்டு மாடை எடுத்துட்டு வந்து இங்க நிறுத்திடுவோம், மாடுதான் இந்த மாதிரி பண்ணிச்சுன்னு சொல்லிடுவோம். ஏன்னா எப்படியும் நம்ம மேல சந்தேகம் வரும், நம்ம மேல சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாடுதான் இப்படி பண்ணிச்சு சொல்லிடலாம். ஹே சாரா, இந்த தடவை எல்லாமே கரெக்டாக பண்ணுற மாதிரி தான் தெரியுது. சரி சரி, ஹே இந்த கோனோட கவர் கூட நம்ம இங்கே போட்டு வச்சுட்டு போகக்கூடாது, இல்லைனா அதே மாதிரியும் அதையும் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த கோனோட கவர் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவோம், சரியா? அன்றைக்கி அப்படி தான் இந்த கோன் கவர் எல்லாமே வச்சு அதை எடுத்து பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால தான் சொல்கிறேன். சரியா, இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுடுறேன் அந்த பக்கமாக. ஹே ஆமாம், நல்ல வேலை சொன்னேன், அதே எடுத்து போட்டுரு. அதே மாதிரி நான் கொஞ்சம் நேரம் கழித்து நானே வந்து மாடை கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுறேன். நம்ம வரவே இல்லைன்னா அந்த பசங்க அப்புறம் நம்ம மேலே தான் பழி போடுவாங்க. ஹே ஆமாம், அதுவும் கரெக்ட் தான். நீ அப்புறமா வந்து எங்கள் மாடு தான் இப்படி பண்ணிருச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லிடு, சரியா? ம், ஓகே ஓகே, இந்த தடவை பிளான்லாம் கரெக்டாக இருக்கு, இனிமேல் அவங்க இங்கே விளையாடவே முடியாது, வா போகலாம். செம்ம டேஸ்ட்டாக சாப்பாடு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆண்டி, செம்மையாக செஞ்சு தந்துருந்தாங்க. சரி சரி, வாங்க போய் விளையாடுவோம், நல்லா சாப்பிட்டாச்சு. சரி வாங்க போகலாம், சாப்பிட்டு இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, ஜாலியாக இருந்துச்சுல, போயிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடுவோம். வாங்க வாங்க, அஞ்சலி, சாரதி, ஆயிஷா எல்லாரும் வாங்க போகலாம். ஒரு நிமிஷம் இரு, அன்னைக்கும் இப்படிதான் ஆனிச்சு, எனக்கு என்னமோ சாரா மேல டவுட்டா இருக்கு. ஒரே நிமிஷம் இறேன், ஒருவேளை கோனை தான் இப்படி பண்ணி வச்சிருக்காலோ பார்க்கலாம். ஐயே இல்லையே, ஸ்மெல்லே வேற ஏதோ மாதிரி பேட் ஸ்மெல் வருது. ஏ இது கோனும் இல்லப்பா, இந்த மாடு தான் ஏதோ பண்ணி வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், இங்க விளையாடவே முடியாதா? அப்போ அச்சோ, இவ்வளவு நேரம் ஜாலியா விளையாண்டு இருந்தா இப்ப விளையாட முடியாதா? விளையாடும் போல இருக்கே, என்ன இந்த இடம் இப்படி இருக்கு, பார்க்கவே பிடிக்கல, இந்த இடத்துல எப்படி விளையாடுறது? ஏ இரு இரு, நான் போய் அப்பாவை கூட்டிட்டு வரேன். எப்ப இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட இதுல விளையாட முடியாது போலயே, இந்த சர்க்கரை இடத்துல எல்லாம் கூட இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கு பாருவேன். என்னாச்சு கீதா, என்ன? சரி சரி, வா போய் பாக்கலாம். ஐயோ என்னது இது, இந்த மாடுங்க தான் இப்படி பண்ணி வச்சிருக்கான். அடடடா, இப்போதான் விளையாண்டுட்டு இருந்தீங்க, அதுக்குள்ளே இந்த இடத்த போட்டு இப்படி நாஸ்தி பண்ணி வச்சிருக்கே. ஐயோ ஐயோ, எங்கெந்தோ இருக்கிற மாடுங்கள்லாம் இங்கே தான் வந்து எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம். ஏ ஆயிஷா, எனக்கு என்னமோ இந்த சாரா மேலே தான் டவுட்டாக இருக்குது. அன்னைக்கும் இதே மாதிரி தான் நடந்துச்சு, நம்ம இருக்கிறப்பெல்லாம் வராத மாடு, நம்ம போனதுக்கப்புறம் மட்டும் எப்படி மாடு வந்துச்சு? ஏ எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது ஆயிஷா. ஆமா அஞ்சலி, அன்னைக்கு கூட இப்படி தான் நடந்துச்சு, எனக்கு என்னமோ அப்படி தான் டவுட்டாக தோணுது. ஆனால் சாரா தான் செஞ்சால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? யாருமே இல்லை இந்த இடத்துல, நம்ம வரமா மாடு தான் நிற்கிது. அப்போ மாடு தானே பண்ணியிருக்கோம்.
என்ன இந்த பசங்க சாரா மேல இவ்வளவு டவுட் பண்றாங்க? சரி சரி இருங்க பசங்களா, அப்பனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம வீட்டு மேல மொட்டை மாடியில எப்பவுமே நான் ஒரு கேமரா செட் பண்ணி தான் வச்சிருப்பேன். அந்த கேமரால யாராவது இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணிருந்தாங்கன்னா தெரிஞ்சிரும். நம்ம அதை எடுத்து பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருங்க, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கான்னு நம்ம கேமரால ரீகிரியேட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். செக் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் யார் யார் என்ன பண்ணிருக்காங்கன்னு. எப்பவுமே இந்த கேமரா இங்கதான் இருக்குமே, இந்த இடத்துல என்ன நடந்தாலும் எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். நான் இப்ப பார்த்து சொல்றேன். அட, இந்த பசங்க தான் இந்த கோணெல்லாம் போட்டு ஏதோ பண்ணி வச்சிருக்குங்க. ஏ, இது வெறும் கோன் தான்ப்பா, மாடெல்லாம் எதுவும் பண்ணல. இந்த பசங்க தான் ஏதோ பண்ணியிருக்குங்க. இந்த சாரா பொண்ணு தான் பண்ணியிருக்கா, நல்லா தெரியுது. இதில் பிளான் வேற போட்டுட்டு போறாளுங்க. எந்த இதுவும் மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் போட்டு பண்ணியிருக்காங்க அந்த சின்ன பசங்க தான். ஹே ஆனியா, இந்நேரம் அவங்க சாப்பிட்டு வந்து பார்த்துருப்பாங்க. எப்படியும் நம்ம மேலே டவுட் வந்திருக்கோம். நானே போயிட்டு நம்ம மாடு தான் இந்த மாதிரி பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துடுறேன். நீயும் வா, ரெண்டு பேரும் போயிட்டு நம்ம மாடு தான் இப்படி பண்ணிடுச்சுன்னு சொல்லி பேசி நம்ம மாடை மட்டும் கூட்டிகிட்டு வந்துடலாம். வா போகலாம். ஹே பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே எல்லாரும் நிற்கிறாங்க. ஹே என்னது இது, அச்சோ விளாண்டுட்டு இருந்தீங்க, எங்கள் மாடை காணும். நான் வந்தேன், மாடு இங்கே தான் இருக்கா? மாடு என்ன இப்படி பண்ணி வச்சிருச்சு மண்ணு ஃபுல்லாக? சரி சரி ஆயிஷா தள்ளிப்போ. சாரா ஒன்றும் தெரியாத மாதிரி பேசாத, தெரியா? நீ தானே இந்த இடத்துல எல்லாமே இப்படி பண்ணி வச்சா, நாங்கள் விளாடக்கூடாதுன்னு. ஏன் சாரா நீ இப்படிலாம் பண்ணுற? ஹே ஆயிஷா, சும்மா தேவையில்லாமல் என் பேச்சு வந்துட்டு இருக்காத. நான் ஒன்றும் இப்படி பண்ணல. நான் பண்ணேன்னு உனக்கு யார் சொன்னா? தேவையில்லாமல் ஏதாவது என் பண்ணிட்டு இருக்காத. எங்கள் வீட்டு மாடை காணும்னு வந்தேன், மாடு இந்த இடத்துல இப்படி பண்ணி வச்சுட்டு போனால் நான் என்ன பண்ண முடியுமா? ஹே சாரா, அன்னைக்கும் நீ இப்படி தான் சொல்லிட்டு நல்லா தப்பிச்சு போயிட்டானா, இன்றைக்கி உன்னால் தப்பிக்கவே முடியாது. நீ தான் இப்படி பண்ண, நல்லா மாட்டிக்கிட்டே. நீ என்னதே மாட்டிக்கிட்டமா? நாங்கள் எதுவுமே பண்ணல. நாங்கள் எதுக்கு மாட்டிக்கணும்? தேவையில்லாமல் சும்மா ஏதாவது எங்கள் பே வம்புக்கு வந்துட்டு இருக்காதீங்க. சாரா நீ மாடை கூட்டிகிட்டு வா, நம்ம போகலாம். என் பசங்களா, எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இந்த பசங்க சொன்னா உங்க ரெண்டு பேரை பத்தியும் நான் அப்ப நம்பல. இப்பதான் எனக்கு புரியுது, கேமரால இவ்வளவு தெளிவா தெரிஞ்சிருச்சு. சாராவோட அப்பா கிட்ட இந்த வீடியோவை காமிச்சு உன்ன நல்ல உதவாங்க. அப்பா கிட்ட எல்லாம் காமிச்சிடாதீங்க அங்கிள். எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் என்னைய செம்மையா அடிப்பார் அங்கிள். பிளீஸ் அங்கிள், சாரி அங்கிள், தெரியாம பண்ணிட்டோம் அங்கிள். இதுக்கப்புறம் நாங்க பண்ணவே மாட்டோம் அங்கிள். பிளீஸ் அங்கிள். ஒவ்வொரு தடவை ஏதாவது பண்ணிட்டு இப்படிதான் நீ சொல்லிட்டே இருக்க சாரா. உனக்கும் விளையாட ஆசையா இருந்தா எங்க கூட வந்து விளையாட வேண்டியதானே? எதுக்கு நாங்க விளையாடத்தை கெடுக்கணும்னு பாக்குறா? ஆஹா, இப்படிலாம் இவளுக்கு சொன்னா வேலைக்கே ஆகாது. எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு சொல்லிட்டு திரும்ப இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாளே இந்த சாரா. ஏதாவது நீங்க பண்ணுங்க. இரு இரு, அதுக்குதான் என்கிட்ட சம ஐடியா இருக்கு. இங்க இந்த மாதிரி பண்ணி வச்ச எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போங்க. பசங்களா, இந்த பசங்க கிட்ட முறமும் தொடப்புமே எடுத்து கையில கொடுங்க. எல்லாத்தையும் இந்த பசங்க தான் இப்ப கிளீன் பண்ணி வச்சுட்டு போகணும். நினைச்சேன் பார்த்தேன் இப்படி வந்து கேமரா வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஒழுங்காக இந்த பக்கெட்டில் மரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே கொட்டிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருங்க. இதையும் எடுத்துகிட்டு போயிடாமா அப்படியே? சரி. ஐயோ, எல்லாரும் சேர்ந்து திட்டுற மாதிரி பண்ணிட்டாலே இந்த சாரா. சாரா அவனை என்ன பண்ணுறேன் பாரு. சரி வா போகலாம். சே, எவ்வளோ பிளான் போட்டாலும் திரும்பவும் மாட்டிக்கிட்டோம். நம்மளுக்கே நம்மளே வளர்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த சாரா கூட இனிமேல் பிளானில் சேரவே கூடாது. ஆயிஷா, அப்படி இருந்து கூட இந்த மண்ணிலலாம் விளையாட முடியாது போல. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு புது மண்ணு போட்டால் மட்டும் தான் விளையாட முடியும். போதும் விளையாண்டதே, நம்ம போகலாம் வாங்க.